ஆ மச்சா, ஃப்ளைட் ஏறிட்டேன்டா. சொல்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை மச்சா, எல்லாம் ஓட்ட ஓட சொல்தான்டா. ஃபிகர் பேசுகிறீங்களா? Cut that's alright, you can keep it. Sorry, sorry. In the seat pocket, there is a safety instructions card. Please take this out and Thala. Emergency exits are on both sides of the aircraft. Please now ensure that your table is folded away and your seatbelt fastened for takeoff from the aircraft. Seatbelt is fastened and adjusted like this. Some water for the lady, please. Thank you. Thank you. Corona la illa thala. Unna paathadunala da. Adutha 18 mani nerathukku indha button ungala seivile irukum. So, kavana padama. Daaralama. Dhairyama. Konjam kuda vekkapadama. நீங்க அந்த பட்டனை அழுத்திட்டே இருக்கலாம். நீ இருக்கும் போது என்ன தலை வைக்கும்? அமிக்கினே இருப்பேன் தலை. ஏய் யாரா நீ? லூசு சின்ன மாதிரி அமிக்கினே இருக்க. வந்துட்டேன் தேவதை. Subscribers 50,000 சந்தாதாரர்கள், ரொம்ப 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 நன்றி கைஸ். தேங்க்யூ ஸோ ஸோ மச். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இந்த சேனல் வந்து முடிஞ்சிரும் அப்படின்ற நிலமையிலேருந்து திருப்பியும் யூ ரீசெலக்டட். ஏன்னா இந்த சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி ஃபில்ம் மேக்கிங் வீடியோஸ் விஎஃப்எக்ஸ் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது. நாங்கள் இந்த சேனல் வந்து திருப்பியும் கொண்டு வரலாம் அப்படின்றது போது இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்களா மக்கள்? ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சீனாரியோ வீடியோஸ், பிராங்க் வீடியோஸ், காமெடி வீடியோஸ், அப்புறம் ஃபேக்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய சேனல்ஸ் இருந்தது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனல் டியூட்டோரியல், ஒரு குவாலிட்டி கான்டென்ட் கொடுத்தா பார்ப்பாங்களா? இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, டிமாண்ட் இருக்கா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலே இல்லை. ஏதாவது ஒன்று பார்த்து முன் உதாரணமாக பார்த்து நாங்கள் அதை பார்த்து ஓகே இவங்க பண்ணியிருக்காங்க நம்ம இதை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன் உதாரணம் யாருமே கிடையாது. இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாத போது சரி இதெல்லாம் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். பார்ப்போம் என்ன என்ன ஆகுது பார்ப்போம். ஸோ போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் எஃபெக்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். பயங்கரமான சப்போர்ட், 300K 400K வியூஸ் கிட்டே போயிட்டு ஒரு 10 நாளில் 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிச்சு. அது சாதாரண விஷயமே இல்லை, வேறு லெவலுங்க. நீங்கள் வேறு லெவல், அவ்வளோ பெரிய ஹியூஜ் ஹியூஜ் சப்போர்ட். ஸோ அதனால தான் இது எல்லாமே சாத்தியமாயிருக்கு. இப்போது இந்த சேனல் இருக்கிற நிலமையில் இருக்குது, 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ வந்து நாங்கள் ஆக்சுவலி இந்த இங்கிலீஷ் வீடியோ வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மே மந்த்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். பட் டியூ டு மெனி ப்ராப்ளம்ஸ் இது வந்து நடக்கலை. கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆச்சு, அதுக்கப்புறம் பர்சனல் ப்ராப்ளம், அண்ட் இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் ஒரு 10 வீடியோஸ் எடுத்துருக்கோம். இன்னும் யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணல, அது எப்போ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை விட்டு நாங்கள் போகல. எப்படி தான் யூடியூபராக தான் வந்திருக்கோம், யூடியூபராக தான் இருக்க போகிறோம். ஸோ எப்போவுமே ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ரிலீஸ் பண்ண முடியல, ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இனிமேல் கான்டென்ட் வந்துட்டுருக்கு, என்னென்ன எப்போ போகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. இன்னொரு சேனல் வேறு இருக்குது, அதோட அனௌன்ஸ் மட்டும் சீக்கிரமாக வரும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே வெட்டியால் நிறைய கண்டென்ட் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு, எப்போவுமே க்ரியேட் ஆகிட்டு இருக்கு, எப்போவுமே வேலை இருந்துகிட்டே இருக்குது. அதனால் உங்களுக்கு இனிமேல் ரெகுலர் அப்டேட்ஸ் வரும் அந்த சேனலும் கமெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு 50 to 200 கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் போயிட்டு ரிப்ளை பண்ண முடியல. ஐ எம் வெரி வெரி சாரி கைஸ், பட் எல்லாத்தையுமே அந்த யூடியூப் கமெண்ட்ஸ் டேப் மூலயமா படிச்சுட்டு தான் இருக்கும். நீங்கள் என்ன வேணும் என்னென்னு சொல்லுங்க, இதுக்கு சஜஷன்ஸ், அடுத்த வீடியோ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் வரப்போகுது, அண்ட் கோவிட்னால ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதுவும் எடுக்க முடியல, கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஓகே, பப்ஜி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ், 500K 500,000 வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ குவாலிட்டி கான்டென்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா குவாலிட்டியாக வந்தால் தான் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் இந்த குவாலிட்டி கான்டென்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்ககிட்ட இந்த சேனல் பற்றி சொல்லுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஓகே, ஆக்சுவலி நான் வந்து இந்த சேனல் வந்து ஜான்வரி அதாவது 2021 போகிறதுக்கு முன்னாடி 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகி சில்வர் ப்ளே பட்டன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது வந்து அப்போ ஒரு பேராசையாக இருந்தது. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுற ரேட் பார்த்தீங்கன்னா 15 days 40,000 ஏறும் போது அப்படியே போயிட்டே இருந்தது. பட் இந்த 5 மந்த்ஸாக வீடியோஸ் பண்ணல, அது ஏன்னு சொல்லிட்டேன், இனிமே வரும். ஸோ அதனால் போயிடுச்சு. பட் இப்போவும் லைட்டாக ஒரு பேராசை இருக்குது, மேபி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இந்த ஜான்வரி இந்த வரத்துக்குள்ளே
ஸோ 2021 வரதுக்குள்ள ஒரு 75,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அட்லீஸ்ட். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்பவும் பண்ண மாதிரி அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பயங்கரமான கான்டென்ட் வருது, குவாலிட்டி கான்டென்ட் வருது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ நான் இப்போ வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஓகே, ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் எல்லோரும் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு நார்மல் க்ரீன் ஸ்க்ரீன் டியூட்டோரியல் கிடையாது. நார்மலாக இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் பண்ணி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் போடுவாங்க, இது க்ரீன் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் பண்ணி ஏதாவது பேக்ரவுண்ட் போடுவாங்க, அது வந்து நார்மலாக பார்த்துருப்போம், மொக்கையாக இருக்கும், அது இது இருக்கும். இது வந்து க்ரீன் ஸ்க்ரீன் கீ பண்ணி நம்ம வேறு ஒரு படத்தோட சீனுக்குள்ளே போகிற மாதிரி. நாங்கள் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருப்போம், இதை தான் பண்ணோம். அப்போ வந்து எங்ககிட்ட ப்ராப்பர் லைட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கேமரா கிடையாது, இப்போ இருக்குது. ஸோ பெட்டராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். அதுவும் நீங்கள் தான் சொல்லணும், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். க்ரீன் ஸ்க்ரீனை கீ பண்ணி அந்த சீனுக்குள்ளே போகிறது. ஸோ அதுக்கான டியூட்டோரியல் தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். ஸோ அதுதான் நாங்கள் வீடியோ பண்ணும்போதே எங்களுக்கு என்ன எக்ஸைட்டிங்காக இருக்கும், அப்போ தான் மக்களுக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் பண்ணுறது. அண்ட் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ டிப்ஸ் இருக்குது, குட்டி 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 ப்ரோ டிப்ஸ். அதுக்கப்புறம் மெயினாக எப்படி இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. பட் டியூட்டோரியல் பார்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆன் செட் ஆன் ஸ்டுடியோவில் எப்படி நிறைய மிஸ்டேக்ஸ் மினிமைஸ் பண்ணலாம், எப்படி ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் மெயினாக நிறைய பேர் சொல்லுவாங்க க்ரீன் மேட், க்ரீன் மேட் மேட், அதை அது MATன்னு போடுவாங்க. அது என்ன, டோர் மேட்டா, MATTE. அது வந்து ஒரு டெக்னாலஜி. மேட்டுன்றது வந்து ஆல்ஃபா லூமா மேட் வச்சு ஒரு வீடியோவை ஃபுட்டேஜை ஒரு லேயரை செப்பரேட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது தான் மேட், MATTE. அந்த டெக்னாலஜி, அந்த இது பேர், அந்த மெத்தட் பேர். ஸோ க்ரீன் மேட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறது வந்து MATTE, MAT மேட்டு கிடையாது. எல்லா இடத்துலையும் சொல்கிறத பார்த்தேன், ஸோ அதை நம்ம தவிர்த்துக்கலாம். இட்ஸ் க்ரீன், MATTE. ஓகே ஓகே, அதெல்லாம் விட்டுடலாம். ஸோ இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் செட்டில் ஸ்டுடியோவில் எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்பர் ஒன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், க்ரீன் ஸ்க்ரீன் ப்ராப்பராக இருக்கணும். எந்த விரிங்கிள்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ஷ்ரிங்க், எந்த அழுக்கு, டர்ட் எதுவும் இருக்கக்கூடாது. கிளாத்னா வந்து ஸ்ட்ரைட் கிளாத்தாக இருக்கணும், அயன் பண்ணி பக்காவாக இருக்கணும், அண்ட் கிளிப்ஸ் போட்டு ஸ்டிஃபாக இருக்கணும். ஓகே, அண்ட் பேப்பர் ரோல்லாம் வந்தால் பேப்பரில் கசங்கள் எதுவும் இல்லாமல், விரிங்கிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அண்ட் நீங்கள் சவுத்தில் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா வெல் அண்ட் குட். ஓகே, அதில் வந்து எந்த டர்ட் எதுவும் இருக்கக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் ஒன், க்ரீன் ஸ்க்ரீன் வந்து க்ளீனாக இருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து க்ரீன் ஸ்க்ரீனை லைட் பண்ணுறதுக்கு பிக் டிஃப்யூஸ் லைட்ஸ் யூஸ் பண்ணணும். ரொம்ப குட்டி சோர்ஸ் ஆஃப் லைட் யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ஹாட் ஸ்பாட்ஸ் கிரியேட் பண்ணும். எப்போவுமே டிஃப்யூஸ்டாக ரெண்டு லைட் 45 degrees ஈவனாக க்ரீன் ஸ்க்ரீனை லைட் பண்ணணும். எந்த ஒரு இடத்துலையும் அதிகமாக லைட் அடிக்கூடாது, எங்கேயும் கம்மியாக அடிக்கூடாது, ப்ராப்பராக க்ளீனாக லைட் ஆகிருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து ஆக்டருக்கும் க்ரீன் ஸ்க்ரீனுக்கும் நடுவில் உங்களால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட முடியுமோ விடுங்க. ஓகேவா, மினிமம் வந்து அது தெரியாது, நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் முடிய முடியுமோ விடுங்க. ஒரு 5 feet to 8 feet எவ்வளோ டிஸ்டன்ஸ் முடியுமோ விடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா லைட் பட்டு ஆக்டரோட ஷேடோ க்ரீன் ஸ்க்ரீனில் அடிக்கும், இல்லைனா அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் லைட் பட்டு எஜஸ்ல வந்து ஸ்பில் ஆகும். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டியூட்டோரியல் போகும்போது தெரியும். அந்த ஸ்பில் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய டிஸ்டன்ஸ் விடுங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், முக்கியமான விஷயம், ஆக்டரையும் க்ரீன் ஸ்க்ரீனும் தனித்தனியாக லைட் பண்ணணும். ஆக்டருக்கு தனி லைட்டிங் இருக்கணும், க்ரீன் ஸ்க்ரீனுக்கு தனி ரெண்டு லைட் இருக்கணும். அந்த 45 degrees 45 degrees ரெண்டுமே ஒரே லைட் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரே லைட்டை வச்சு ரெண்டுத்துக்கும் லைட் பண்ணக்கூடாது, அப்புறம் ஷேடோஸ் வரும், ரொம்ப அன்ப்ரொஃபஷனல் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ஆக்டரையும் க்ரீன் ஸ்க்ரீனையும் தனித்தனி வேறு வேறு டெம்பரேச்சரை லைட் பண்ணுங்கள். இப்போ ஆக்டருக்கு நீங்கள் வந்து வார்ம் லைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனுக்கு கூல் லைட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி க்ரீன் ஸ்க்ரீனுக்கு வார்ம் லைட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஆக்டருக்கு கூல் லைட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு செப்பரேஷன் கிடைக்கும், அண்ட் கீயிங் கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்காக தான் இது பண்ணுறது. அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் கேமரா செட்டிங்ஸ். கேமரா செட்டிங்ஸ் நான் வந்து பப்ஜி மேக்கிங் ஆஃப்லேயே சொல்லியிருப்பேன், எல்சிடி பிரைட்னஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவுட்டோரில் ஷூட் பண்ணிங்கன்னா எல்சிடி பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், அதனால் இன்டோருக்கு நீங்கள் ஷூட் பண்ணும்போது எல்சிடி பிரைட்னஸை கம்மி பண்ணுங்கள். கரெக்டாக எல்சிடி பிரைட்னஸ் எவ்வளோ வைக்கணுமா வைங்க, இல்லைனா வந்து அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிடுவீங்க ஷார்ட்டை. ஓகே, ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஷட்டர் ஸ்பீட், உங்கள் ஆக்டர் வந்து ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் இப்படி வேவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஷட்டர் ஸ்பீடை வந்து ஒரு 150-200+ வைங்க. ஏன்னா இப்படி பண்ணும்போது மோஷன் பிளர் வரும், மோஷன் பிளர் வந்தால் கீ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இதுவும் டியூட்டோரியல் பார்ட் போகும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த மாதிரி வீடியோக்கு நீங்கள் வந்து இந்த ஆக்டரை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் போட போகிறீங்களே, ஸோ லைட் அக்கார்டிங் டு த சீன். நீங்கள் எந்த சீனுக்கு அதை கொண்டு போக போகிறீங்க, எந்த சீனுக்கு இந்த ஆக்டரை கொண்டு போக போகிறீங்களோ, அந்த சீனில் அவங்க எப்படி லைட் பண்ணியிருக்காங்க, அந்த அட்மாஸ்ஃபியர் எப்படி லைட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஆக்டரை லைட் பண்ணணும். அப்போ தான் இதை கட் பண்ணி அங்கே கொண்டு போகும்போது ரெண்டு மேட்ச் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். இது வந்து இந்த மாதிரி ஒரு மூவி சீனுக்குன்ற மட்டும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு பேக்ரவுண்ட், ஒரு ஸ்டுடியோ பேக்ரவுண்டில் போட போகிறீங்கன்னா அந்த ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் அந்த ஃபோட்டோ கூகுளில் எடுக்கிறீங்கன்னா அவங்க எப்படி லைட் பண்ணியிருக்காங்களோ பார்த்து அதே மாதிரி நீங்களும் இந்த ஆக்டரை லைட் பண்ணும். அப்போ தான் ரெண்டும் பொருந்தி நிஜமாகவே அந்த ஆக்டர் அங்கே இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். இல்லைனா ரெண்டுமே தனித்தனியாக தெரிஞ்சு பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அது க்ரீன் ஸ்க்ரீன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் பாயிண்ட் இஸ் அந்த சீனில் கேமரா பொசிஷன் எங்கே இருக்குது, என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த லென்ஸ் சாய்ஸ் வந்து ஒரு வீடியோ ஒரு சீனை பார்த்து நீங்கள் வந்து அவங்க எந்த லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கரெக்டாக ஜட்ஜ் பண்ண தெரியணும். அந்த லென்ஸ் தப்பாயிருச்சுன்னா
நீங்கள் என்ன தான் இந்த அதர் பாயிண்ட்ஸ்லாம் சரி பண்ணி கரெக்டான க்ரீன் ஸ்க்ரீன் கீப் பண்ணாலும் ஒரு ஏதோ ஒன்று ரியலிசம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த லென்ஸ் சாய்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அண்ட் கேமரா பிளேஸ்மெண்ட் எந்த ஆங்கிளில் கொஞ்சம் கீழே வச்சு டில் பண்ணியிருக்காங்களா, நம்ம வந்து மேலே வச்சு இப்படி டில் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கும், கீழே வச்சு டில் பண்ணால் நமக்கு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே கொண்டு போனீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் மேட்ச் ஆகாது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் மேட்ச் ஆக அகைன் நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ டாப் ஆங்கிள் லோ ஆங்கிள் இந்த மாதிரிலாம் பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சீனை வைங்க. லென்ஸ் சாய்ஸ், கேமரா பொசிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் பண்ணும் போது அதுக்கு தப்புனே தெரியாது, ஆனால் நீங்கள் வீடியோக்குள்ளே கொண்டு போய் கீ பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக பண்ண மாதிரி இருக்கும், பட் ஏதோ ஒரு தப்பு நடக்கும், அது இதுதான். ஓகேயா? ஸோ இதை மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணிவிடுங்க. ஸோ எஸ், ஸ்டுடியோவில் பண்ணுற விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோவோட இப்போ நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளே போவோம். ஓகே, ஐ யூ ரெடி? டியூட்டோரியல் ஆரம்பிக்க போது அண்ட் போன டியூட்டோரியல் வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுறீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு. அதுக்காகவே நான் இந்த வீடியோவில் பேசிக்கிட்டே டியூட்டோரியல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு அட்வான்ஸ் டியூட்டோரியல், ஸோ ஃபாஸ்ட்டாக பேசினா உங்களுக்கு இன்னுமே ஒன்றும் புரியாது. அதனால் கரெக்டாக நீங்கள் கேட்ட மாதிரி நான் பேசியிருக்கேன், இது பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அந்த ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சாஃப்ட்வேர்க்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. ஓகே, நான் நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு புது வேலை சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஃபிசிக்கல் காப்பிஸ் பிரிண்ட் அவுட்ஸ் வச்சு இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம எங்கள் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதே தான் நம்ம சாஃப்ட்வேரில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபிசிக்கல் காப்பிஸ் வச்சு சொல்கிறது மூலமா உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, நவ் நம்ம இப்போ இந்த ஷார்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மெயின் இங்கிலீஷ் இங்கிலீஷ் சீனில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இது ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி, இது ஒரு லேயர். அண்ட் தென் வந்து நம்ம ஆக்டர் லேயர் இருக்குது, நம்ம க்ரீன் ஸ்க்ரீனில் ஷூட் பண்ணது, இது வந்து இது ஒரு லேயர். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த க்ரீன் ஸ்க்ரீனை எடுத்து இந்த ஆக்டரை இந்த லேயருக்கு மேலே கொண்டு வரணும். ஓகே, ஸோ இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீனை கட் பண்ணி நம்ம ஆக்டரை மட்டும் தனியாக எடுக்கலாம். ஓகே, க்ரீன் ஸ்க்ரீன் கீ பண்ணியாச்சு, ஆக்டரை கட் அவுட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் லேயர் வந்து மெயின் சீனுக்கு மேலே இருக்கணும், மேல் லேயரில் இருக்கணும். ஸோ மேலே வைக்கிறோம், கரெக்டான இடத்துல அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டருக்கு ஆக்டர் வந்து வெளில இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சீட்டு, அஜித் சாரோட ஹேண்ட், அப்புறம் அந்த நியூஸ் பேப்பர், ஃப்ரண்ட் சீட், சைட் சீட் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. நம்ம ஆக்டர் வந்து ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம இது பண்ணுறதுக்கு இந்த சீட்ஸ் அண்ட் அஜித் சாரை வந்து ரோட்டோஸ்கோப் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளோட ஆக்டர் அந்த இடத்துல உள்ளே இருந்த மாதிரி இருப்பார். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மெயின் சீனை டூப்ளிகேட் பண்ணி ரோட்டோஸ்கோப் பண்ணணும். அந்த ரோட்டோஸ்கோப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெயின் சீனை டூப்ளிகேட் பண்ணி அதை பெயிண்ட் டூலை வச்சு ஸ்ரீதேவி மேம் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பெயிண்ட் அவுட் பண்ணி பேக்ரவுண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் இந்த லேயர். ஸோ இந்த லேயர் மேலே நம்ம ஆக்டர் வச்சோடனே இப்போது நம்ம ரோட்டோஸ்கோப் பண்ண ஆரம்பிக்கலாம், விச் இஸ் அகெயின் நம்ம இப்போ ஃபிசிக்கல் காப்பீஸில் கட் பண்ணணும். ஓகே, நான் கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கட் பண்ணதை கரெக்டாக மேலே கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணால் இப்போ உங்களுக்கு புரியும். சாண்ட்விச் மாதிரி மேலே ரோட்டோஸ்கோப் லேயர்ஸ், கீழே மெயின் சீன், நடுவில் நம்ம ஆக்டர். அதனால தான் இப்போ அந்த சீட்டுக்கு உள்ளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருப்பார். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லேயர் பேஸ்ட் ப்ரோக்ராம். இந்த மாதிரி தான் நீங்கள் எந்தெந்த லேயரில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட விஎஃப்எக்ஸ் மாறும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்டருக்கு மேலே அந்த சீட் அண்ட் கை வைக்கிறோம். ஸோ இப்போ அந்த ஆக்டர் வந்து அதுக்கு உள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். இது தான் நம்ம சாஃப்ட்வேரில் பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் மிஸ்ஸிங் பார்ட் வந்து இந்த ஆக்டருக்கு வந்து ஷேடோஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஆக்டரை கம்போஸ்டிங் பண்ணி நிஜமாக அவர் அந்த ஃப்ளைட்டில் இருந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி கம்போஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டு வந்து இப்போ ஃபிசிக்கல் காப்பீஸில் பண்ணி காமிக்க முடியாது, அது சாஃப்ட்வேர்க்குள்ளே போய் தான் காமிக்க முடியும். அதனால் அது சாஃப்ட்வேர்க்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு மூவிங் வீடியோ, இது வந்து இப்போ நான் உங்களுக்கு ஃபிசிக்கல் காப்பீஸ்னால இமேஜில் காமிக்கிறேன், பட் சீனில் வந்து கேமரா மூவ் ஆகும். ஸோ பின்னாடி இருக்க லேயர் வந்து மெயின் சீன் மூவ் ஆகிட்டே இருக்கும், ஆனால் நம்ம லேயர் வந்து மூவே ஆகாது. ஸோ அது வந்து நம்ம அங்கே மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்குன்ற மாதிரி ஆகிடும், அது வந்து ஃபேக்காக இருக்கும், ஆடாமல் இருக்கும், பின்னாடி இருக்க வீடியோ மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ட்ராக்கிங் பண்ணணும். ட்ராக்கிங்கில் என்ன பண்ணணும்னா பின்னாடி இருக்கிற மெயின் சீன் எப்படிலாம் ஆடுதோ அந்த டேட்டாவை, அந்த கேமரா டேட்டாவை காப்பி பண்ணி நம்ம கட் பண்ண லேயர்ஸ் அண்ட் ஆக்டர் லேயர் மேலே போட்டால் அதுவும் அது எப்படி ஆடுதோ சேர்ந்து ஆடும். ஸோ ரெண்டுத்துலையும் அந்த கேமரா டேட்டா சேம் ஆனதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்து ஆடும். ஸோ இப்போ நிஜமாவே நம்ம அந்த ஆக்டர் அந்த நம்ம கட் பண்ண லேயர்ஸ்னால் அங்கே நிஜமாவே இருந்த மாதிரி அவங்க கேமராவுக்கு ஊற்றும் போது எப்படி இருந்ததோ அவங்களும் அந்த இடத்துல இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒரு 6 ஸ்டெப்ஸ் கிட்ட வரும். இப்போ நான் சொல்லி கொடுத்த இதே கான்செப்ட் தான் நம்ம சாஃப்ட்வேரில் போய் பண்ண போகிறோம். இங்கே ஃபிசிக்கல் காப்பீஸில் சொல்லி கொடுத்தா ஒரு புது விதமாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு சொல்லி கொடுத்தேன். ஸோ இதை நம்ம சாஃப்ட்வேரில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்ஸ்லாம் முன்ன பின்னா மாறும், பட் இதே கான்செப்ட் இதே ஸ்டெப்ஸ் தான். இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணணும் பார்த்துடலாம். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. ஸோ எஸ் கைஸ், நம்ம இப்போ சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கோம், இந்த ஷார்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஷார்ட்டை வந்து உங்களோட காம்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது, பட் இந்த ஷார்ட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இப்போதைக்கு இந்த டியூட்டோரியல் சேக்காக. இந்த ஷார்ட்டில் வந்து எல்லா ப்ராசஸும் இருக்குது. இந்த ஷார்ட்டை மட்டும் நான் சொல்லித்தரேன். இந்த ஷார்ட்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுமோ, என்ன ப்ராசஸ், என்ன ப்ரொசீஜர், என்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணி மற்ற ஷார்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். வேறு எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ அந்த எல்லா ப்ராசஸும் கம்பைன் ஆகிற மாதிரியான ஒரு ஷார்ட்டை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷார்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்.
ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஷார்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நம்மளோட ஆக்டரோட கிளிப் எடுத்துகிட்டு வந்து ட்ராப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஸ்கேல், ஏன்னா வந்து நாங்கள் 1080p ஷூட் பண்ணோம். பட் இந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ் சீன் வந்து எங்களுக்கு 720p தான் கிடச்சிது, ஹெச்டி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் ரீசைஸ் பண்ணி ஸ்கேல் டவுன் பண்ணி பார்க்குறோம். அண்ட் இந்த மொத்த 720p 1080 காம்பில் ஸ்கேல் பண்ணி நீங்கள் கடைசியாக பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு லோ குவாலிட்டியாக எங்கேயாவது பிக்சலேட்டடாக ரொம்ப லோவாக டல்லான ஒரு ஃபீல் கொடுத்துருந்தா இருந்திருந்தா அது வந்து இதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நான் ரீநேம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பெட்டராக புரியும். ஆக்டர் அப்படின்னு ரீநேம் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது, இந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணணும். ஆக்டர் லேயரை சூஸ் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட், கீயிங், கீ லைட். ஸோ இந்த கலர் பீக்கர் டூல் எடுத்து நீங்கள் க்ரீனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கலர் பீக்கர் டூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை வச்சே நீங்கள் வந்து ஒரு 50% ஆஃப் த ப்ராசஸ் அஹெடாக போயிடலாம். கரெக்டான இடத்த சூஸ் பண்ணணும். எப்போவுமே இந்த கலர் பீக்கர் வச்சு க்ரீனை நீங்கள் சூஸ் பண்ணும்போது எங்கே வந்து ஸ்க்ரீன் ஓவராக எக்ஸ்போஸ் ஆயிருக்கோ அங்கே நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அந்த இடம் வந்து லைட் க்ரீனாக மாறிடும். சம்டைம்ஸ் லைட் ஓவராக அடித்தா ஒயிட்டாக கூட மாற சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எங்கே லைட் ஒழுங்காக படலையோ அங்கே வந்து ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கும், அங்கே சூஸ் பண்ணாலும் வேஸ்ட்டு. ஸோ எங்கே வந்து இந்த க்ரீன் பக்காவாக கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆயிருக்கோ அந்த இடத்த தான் நீங்கள் கிளிக் பண்ணோம். அண்ட் எந்த க்ரீன் வந்து ஒட்டுமொத்த ஏரியாவில் அதிகமாக இருக்கோ அங்கே தான் நீங்கள் கிளிக் பண்ணோம். ஸோ இங்கே வந்து தலை பக்கத்தில் ஓவர் லைட் க்ரீனாக இருக்குது, இங்கே வந்து ஓவர் டார்க் க்ரீனாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் கிளிக் பண்ணக்கூடாது. இங்கே அரௌண்ட் மிட் இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா இந்த கலர் வந்து இந்த கலரை என்னால் நிறைய இடத்துல பார்க்க முடியுது சுற்றி. பட் இந்த டார்க் கலரை என்னால் வேறு எங்கேயுமே பார்க்க முடியல. இந்த ஒயிட் கலரையும் என்னால் வேறு எங்கேயும் பார்க்க முடியல. பட் இந்த ஈவனான இருக்க கலரில் இங்கே இந்த கலர் நான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா கரெக்டாக அங்கே லைட் ஆயிருக்குன்னு அப்படின்னு எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அண்ட் இந்த க்ரீனும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் இந்த இடத்த நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த கீயானதை பெட்டராக வியூ பண்ணுறதுக்கு இந்த வியூ மோட்ஸ் இருக்குது, நிறைய வியூ மோட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து ஸ்க்ரீன் மேட். ஸோ இந்த ஸ்க்ரீன் மேட் பண்ணால் நமக்கு பெட்டர் வியூ கிடைக்கும், நம்மளோட கீயிங் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் ஒபேக், பிளாக்காக இருக்கிறதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட். ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கணும், ஏன்னா அந்த இடத்த நம்ம க்ரீனை பார்க்கவே கூடாது. ஸோ ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். இங்கே நம்ம ஆக்டர் மட்டும்தான் ஒயிட்டாக இருக்கணும், மீது எதுவுமே ஒயிட்டாக இருக்கக்கூடாது. ஓகே, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஸ்க்ரீன்லலாம் ஒயிட்டாக இருக்குது அண்ட் ஆக்டர் மேலே பிளாக்காக இருக்குது. ஸோ அப்போ ஆக்டர் வழியாக நம்ம பார்க்கலாம், அவளும் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஆக்டர் எல்லாம் ஒயிட்டாக இருக்கணும், ஸ்க்ரீன் எல்லாம் பிளாக்காக இருக்கணும். ஸோ இப்போ அதுதான் அந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம க்ரீனை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருந்தாலே இந்த இதை வந்து கொஞ்சம் தவிர்த்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வியூமோட சோர்ஸ் போகிறேன். சோர்ஸ் போய்ட்டு இப்போ வேறு இடத்த நான் சூஸ் பண்ணி பார்க்குறேன், மேபி இங்கே சூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஸ்க்ரீன் மேட் பண்ணால் சரி, இப்போது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த நாய்ஸ். இந்த பிளாக் ஏரியாவில் இருக்க ஒயிட் ஸ்பாட்ஸ், ஒயிட் நாய்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இங்கே அதிகமாக வந்திருக்கு, ஏன்னா நம்ம வந்து ஓவர் டார்க் க்ரீனாக சூஸ் பண்ணிட்டோம், இங்கே லைட் க்ரீனாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எங்கே கிளிக் பண்ணால் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு இந்த இடம் கொஞ்சம் பெட்டராக பிடிச்சிருக்கு, எல்லா இடமும் ஈவனான அந்த ஒயிட் நாய்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து எந்த இடத்துல பர்ஃபெக்டான க்ரீன் ஸ்க்ரீனோட ரிசல்ட் வருதோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ், இந்த ஸ்க்ரீன் ப்ரீ ப்ளர். அப்படி என்னென்னா இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம எந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது ஒரு ப்ரீ ப்ளர் பண்ணிக்கும், ப்ளர் பண்ணிக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்க குட்டி குட்டி ஸ்க்ராச்சஸ், அதுக்கப்புறம் அதெல்லாம் ப்ளர் பண்ணால் அதுவும் க்ரீனாக மாறிடும். ஸோ அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கும். அது பண்ணுற சமயத்தில் நம்மளோட ஆக்டரோட எட்ஜஸ்லையும் இருக்க க்ரீனையும் ஸ்மூத் பண்ணதுனால அது எட்ஜஸும் ஸ்மூத் ஆகிடும். ஸோ இதை நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 வைக்கிறேன்னு வச்சு பாருங்கள். சி, அந்த ஒரு ஸ்மூத் இது கிடைக்குது. இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களோட ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. அவர் மேலே ஆக்டர் மேலே வந்து பிளாக் ஏரியாஸ் இருக்குது, அது இருக்கக்கூடாது, ஒயிட்டாக இருக்கணும். அண்ட் ஸ்க்ரீனில் வந்து ஒயிட் ஏரியாஸ் இருக்குது, அதுவும் இருக்கக்கூடாது, அங்கே பிளாக்காக இருக்கணும். பட் நான் இங்கே இது இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் போகும், கொஞ்சம் இங்கேயே நம்மளுக்கு கொஞ்சம் அஹேடாக போக முடியும். ஸோ இங்கேயே கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆகும், கொஞ்சம் ஸ்மூத் ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன்னும் கூட அதிகமாக்கிக்கலாம், கம்மியாக்கிக்கலாம், உங்கள் ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓவர் ப்ளர் பண்ணால் பூசின மாதிரி ஆகிடும் அட்ஜஸ்ட்லாம். ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. எந்த அமௌண்ட் கரெக்டான அமௌண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் உங்கள் ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் ப்ரீ ப்ளர் அதுதான் பண்ணும், அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட்லாம் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். முன்னாடி எஃபெக்ட் எதுவும் பண்ணுறது முன்னாடி ப்ரீ ப்ளர் பண்ணிவிடும். ஸோ அதுதான் அந்த செட்டிங்ஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து மெயினான வேலையே வந்து இந்த ஸ்க்ரீன் மேட் அப்படின்ற இந்த ட்ராப் டவுன் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வருது, கிளிப் பிளாக் அண்ட் கிளிப் ஒயிட்.
ஸோ அதுதான் இப்போ இந்த பிளாக் ஏரியாஸ் இருக்குது, க்ரீன் ஸ்க்ரீன் இருக்க வேண்டிய இடத்துல. ஆனால் அங்கே வந்து ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதை நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும், அந்த பிளாக் ஏரியாஸில் இருக்க ஒயிட் ஸ்பாட் அப்படின்னா. ஸோ இப்போ அந்த பிளாக் ஏரியாவை கிளிப் பண்ணும், இன்னும் கான்ட்ராஸ்ட் ஏற்றி பிளாக்காக மாற்றும். ஸோ அந்த ஒயிட்டாக இருக்க ஸ்பாட்ஸ்லாம் மறைஞ்சிரும். ஸோ இப்போ நான் அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள், சி இட்ஸ் கான். ஸோ இது வந்து நம்ம வந்து கரெக்டான அளவில் தான் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு இது வந்து ஓவராக இன்க்ரீஸ் பண்ணிட்டா நம்ம ஆக்டர் மேலே இருக்க முடி, அவர் மேலே எங்கெல்லாம் க்ரீன் பட்டிருக்கோ, கொஞ்சம் கொஞ்சம் க்ரீன் இருக்கோ, எந்தெந்த இடம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிடும். ஸோ நம்ம வந்து மெயினாக என்ன, க்ரீன் ஸ்க்ரீனில் எந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்க வேண்டிய இடத்துல எந்த ஒயிட் ஸ்பாட்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அது வர வரைக்கும் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இப்போ பிளாக் ஏரியா வந்து பக்கா பிளாக்காக இருக்குது, கிளியராக இருக்குது பிளாக். ஸோ அது வரைக்கும் போதும், அது தாண்டி நம்ம பண்ண வேணாம், நம்ம அதுக்கு தான் அந்த பர்பஸ்க்கு தான் அது யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிப் ஒயிட். இது வந்து அதுக்கு ஆப்போசிட், ஒயிட்டாக இருக்கிற ஏரியாவில் பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் தூக்கும். ஸோ கிளிப் பண்ணும் அந்த ஒயிட்டை, அந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் மறைஞ்சிரும் ஒயிட் மேலே இருக்கிறது. ஸோ இது வந்து ஆல்ரெடி 100% இருக்குது, இது வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒயிட் ஏரியாவில் இருக்க பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ ஆக்டரோட லேயர் வந்து ஒப்பேக்காக இருக்குது, ஃபுல் ஒயிட், அண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஃபுல் பிளாக். ஸோ இப்போ நம்ம ஆக்டரை மட்டும் பக்காவாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப புஷ் பண்ணிடாதீங்க. இங்கே நீங்கள் ஹேரை பார்த்தீங்கன்னா நான் வந்து 100% வைக்கிறேனே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் சோர்ஸ் போய் காமிக்கிறேன். இந்த ஹேருக்கு நடுவில் க்ரீன் ஏரியாஸ்லாம் இருக்குது, இது வந்து ஒப்பேக்கும் இல்லை ட்ரான்ஸ்பரண்ட்டும் இல்லை, செமி ட்ரான்ஸ்பரண்ட் மாதிரி. இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சா போதும். இது ரொம்ப ஃபுல்லாக குறைச்சோன்னா அது எப்படி ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு பாருங்கள். ஹேர் இருக்க ஏரியாலாம் வந்து ஃபுல் ஒப்பேக் ஆகிடுச்சு, அப்படி நம்மளுக்கு ஆகக்கூடாது, செமி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதனால் தேவையான அளவுக்கு பண்ணால் போதும். இந்த இடத்துல இருக்கிற பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் போதா, ஹேர் அதெல்லாம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டுருணும். ஸோ அப்போ தான் இந்த இந்த செமி ட்ரான்ஸ்பரண்ட் ஏரியாஸ்லாம் மெயின்டைன் ஆகும் ஃபைனல் ரிசல்ட் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ யா மெயின்டைன் ஆகுதா, இதை நான் வந்து ஃபுல்லாக வச்சா இந்த இடம்லாம் போயிடுது. ரொம்ப இது பண்ணால் அந்த இடம் வந்து அசிங்கமாக ஒரு சாலிடான ஏரியா, ஒரு முடி மாதிரியே இல்லாமல் ஒரு பாடி பார்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு செமி ட்ரான்ஸ்பரண்ட் லுக் வைக்கணும் நம்ம. ஸோ இங்கே பார்த்து நம்ம முடிவு பண்ணுவோன்னா ஸ்க்ரீன் மேட்டில் போய் யா பிளாக் ஸ்பாட்ஸ் ஏரியா எல்லாம் போயிடுச்சு, அண்ட் ஹேரையும் நம்ம செமி ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சிட்டோம். ஸோ எஸ் ஃபைனல் ரிசல்ட் இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தூக்கியாச்சு, அண்ட் ஆக்டரை நம்ம வந்து பக்காவாக ரீடைன் பண்ணிட்டோம், க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாத்தையும் தூக்கியாச்சு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஒயிட் ஏரியா தெரியுது, ஒயிட் ஹெலோ மாதிரி ஆக்டரை சுற்றி. அண்ட் இந்த இடத்துல வந்தீங்கன்னா க்ரீன் தெரியுது, க்ரீன் ஸ்பில், இந்த சட்டையில் இந்த எட்ஜஸ்லாம் க்ரீன் தெரியுது தான் ஸ்பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்குன்னு தனி ப்ளகின்ஸும் இருக்குது, ஸ்பில் சப்ரஸர், ஸ்பில் ரிமூவர் அப்படிலாம். பட் இங்கேயே நம்ம வந்து இதை ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்பில் ஏன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதை செட்லேயே தவிர்த்துருக்கலாம். எப்படின்னா க்ரீன் ஸ்க்ரீனுக்கும் ஆக்டருக்கும் நடுவில் நிறைய கேப் விட்டு எடுத்திருந்தால் இந்த இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய ஸ்டூடியோ இல்லை, ஸ்டூடியோவே இல்லை, இது வந்து ஒரு ஹால். ஸோ க்ரீன் ஸ்க்ரீனுக்கும் ஆக்டருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் விடுற அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் ஆக்டருக்கும் லென்ஸுக்கும் வேறு கேமராக்கும் வேறு அவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும். ஸோ அவ்வளோ பெரிய இடம் இல்லை, அதனால் கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் வச்சு எடுத்ததுனால அந்த லைட் வந்து க்ரீனில் பட்டு அந்த க்ரீன் வந்து திருப்பியும் இந்த ஆக்டரோட எஜ்ஜஸில் பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண லென்ஸ் அண்ட் டெப்த் ஆஃப் ஃபீல்னால் கூட எஜ்ஜில் ப்ளர் பண்ணி விட்டுருச்சு. ஸோ சாஃப்ட்வேரால் அந்த ப்ளர்ரான இடம், ரெட் அண்ட் க்ரீன் ப்ளர்ரான இடத்துல கொஞ்சம் க்ரீன் இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுக்க முடியாது. ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்க்ரீன் ஷ்ரிங்க் அண்ட் க்ரோ. ஸோ இந்த ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீனை ஷ்ரிங்க் பண்ண போகிறோம். நெகட்டிவ் வேல்யூனா ஷ்ரிங்க், பாசிட்டிவ் வேல்யூனா க்ரோ பண்ணும். ஸோ க்ரோனா ஸோ க்ரோனா இங்கே பாருங்கள் 4, அது க்ரோ பண்ணும். ஸோ ஷ்ரிங்க்னா அது அப்படியே எடுக்கும் அந்த எட்ஜஸை. ஸோ 0 வைக்கிறேன், இதுதான் ஒரிஜினலாக இருந்தது. ஸோ இப்போ ஷ்ரிங்க் பண்ணுறேன், -2, சி போயிடுச்சு. இது வந்து ரொம்ப பண்ண வேணாம், அதுக்கப்புறம் ஆக்டரோட மூக்கு அது இதுன்னு கட் ஆகிடும். இங்கேயும் எனக்கு தெரியுது -1 பண்ணால். ஸோ நான் -2 போகிறேன், இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ -2 பண்ணோடனே அந்த எட்ஜஸ்லாம் எடுத்தாச்சு, இந்த ஹேலோவும் எடுத்தாச்சு, க்ரீன் ஸ்க்ரீனோட ஸ்பில்லையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் எட்ஜஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஸ்ரீதேவி அவங்களோட அவுட்லைன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் சாஃப்ட்னஸ், அதை வந்து ஒரு 1. இது வந்து ஓவர் சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 0.5 மேபி, யா. ஸோ இது கொஞ்சம் ஒர்க் ஆகும். ஸோ யா இப்போ வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஏன்னா ஹார்டாக இருக்காது, எந்த எட்ஜஸ்ட்மே நீங்கள் ஹார்டாக இருக்கா ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா. இங்கெல்லாம் முடி இந்த சைட்லாம் பார்த்தா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், ஏன்னா அது நிஜம் கேமராவில் எடுத்தது. ஆனால் நம்ம வந்து இங்கே எடுத்து மேட்ச் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருந்தால் அது ஃபேக்கான ரிசல்ட் கொடுத்துரும். ஸோ அதே நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ அந்த க்ரீன் ஸ்பில் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் சாஃப்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ரீப்ளேஸ் மெத்தட். இது வந்து ஃபியூ டிஃப்ரெண்ட் பிளெண்டிங் மோட்ஸ். ஸோ இந்த ரீப்ளேஸ் மெத்தட் என்ன பண்ணுன்னா
இந்த ஸ்பில் சைடில் எஜஸில் ஸ்பில் ஆகிருக்கிறது, அதுக்கப்புறம் ஆக்டர் மேலே என்னென்ன க்ரீன்ஸ்லாம் பட்டிருக்கோ அதை வந்து சில டிஃப்ரெண்ட் பிளெண்டிங் மோட்ஸ்னால அதை தூக்கும் வேறு மாதிரியாக மாற்றும். ஸோ இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் வந்து சாஃப்ட் கலரில் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு சோர்ஸ் வச்சு காமிக்கிறேன். ஸோ சோர்ஸ் வச்சால் உங்களுக்கு தெரியும் அந்த ஆக்டர் மேலே இந்த க்ரீன் பட்டு லைட்டாக நெத்தியில் அங்கே க்ரீன் பட்டிருக்கு. ஸோ ஹேரில் எங்கெல்லாம் க்ரீன் இருக்குது. ஸோ நம்ம வந்து சோர்ஸ் வச்சால் அந்த க்ரீன் அப்படியே தான் இருக்குது, ஏன்னா சோர்ஸில் எப்படி இருக்கோ அப்படியே உங்களுக்கு கொடுத்துருது அந்த க்ரீன்லாம் எடுக்காமல். சோர்ஸ் வந்து க்ரீனாக காமிக்குது, இது நமக்கு வேண்டாம், ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு க்ரீன் பட்டிருக்கு, அது க்ரீன் அதை எடுக்கலை. ஸோ அப்படியே நம்மளுக்கு எப்படி எடுத்தோமோ அது அப்படியே காமிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் கலர், சாஃப்ட் கலர் வந்து அது எடுத்துருது, பட் அட் த சேம் டைம் வந்து இந்த சாஃப்ட் கலர் பிளெண்டிங் மோட் வந்து லூமியன்ஸையும் சேஞ்ச் பண்ணும். ஸோ நம்ம எங்கே இந்த க்ரீன் லைட் வந்துருக்குன்னா அந்த லைட்டையே தூக்கிடுச்சு பாருங்கள், சோர்ஸ் போகிறேன் அங்கே எட்ஜில் ஒரு லைட் இருக்குது, நம்ம சாஃப்ட் கலர் போனால் அந்த லைட்டையே தூக்கிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் நாய்ஸ் நிறையா வரும், ப்ளே பண்ணி பார்த்தா நிறைய நாய்ஸ் வரும் பொறி பொறி பொறியாக. ஸோ அதுவும் வேஸ்ட்டு, நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ எப்போவுமே வந்து ஹார்ட் கலர் மாற்றிக்கோங்க. ஹார்ட் கலர்னால் அந்த லைட்டையும் ரீடைன் பண்ணுது, அந்த லைட்டில் இருக்க க்ரீனை மட்டும் தான் தூக்கியிருக்கு, லைட்டை ரீடைன் பண்ணிட்டு க்ரீனை மட்டும் தூக்கியிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் கொடுக்கும். பட் நிறைய அதர் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குது, ஒரு கிளாஸ் ஷூட் பண்ணுறீங்க, ஒரு செமி ட்ரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் ஷூட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சமயத்தில் அப்புறம் உங்கள் ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேறு வேறு ரீப்ளேஸ் மெத்தட் வைக்கணும், பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் வைக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை ப்ளே பண்ணி உங்கள் ஷாட்டுக்கு என்ன கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது பர்ஃபெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரீன் ஸ்க்ரீனை கீ பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆக்டரை அங்கே ப்ளேஸ் பண்ணுவோம் கரெக்டான இடத்துல. ஸோ எஸ் அமைக்கினா ஸ்கேல் வரும், ஸ்கேல் பண்ணி கரெக்டான அந்த இடத்துல வைக்கலாம். ஸோ இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐலைன் மேட்ச் பண்ணும் விஎஃப்எக்ஸில் எப்போவுமே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஐலைன் மேட்ச் பண்ணும், இவங்களோட ஹெட் கண் எங்கே இருக்கோ கிட்டத்தட்ட அங்கே கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே போகிறதுக்கு தான் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. ரொம்ப இங்கெல்லாம் வச்சிங்கன்னா இந்த ஆக்டரும் தப்பாக பார்ப்பாங்க, இந்த ஆக்டரும் தப்பாக பார்ப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க ஹெட் எங்கே இருக்கோ ஐலைன் எங்கே இருக்கோ அதே இடத்துல வச்சுருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் நம்ம ஸ்பாட்டில் தப்பு பண்ணி நம்மளோட ஆக்டர் வேற எங்கேயாவது பார்த்துருந்தா கூட அங்கே அவர் அஜித் சார் வந்து கரெக்டாக அந்த இடத்த பார்க்குற மாதிரியான ஒரு நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த ஆக்டர் வந்து நிஜத்தில் பிளேனில் உட்காந்தா இன்னும் பெருசாக கூட இருந்திருப்பார் இந்த மாதிரி. ஸோ இப்படி கூட இருந்திருக்கலாம், ஏன்னா மேல் மேல் கேரக்டர் இதே ஹைட்டில் கூட இருந்திருக்கலாம். பட் நம்ம வந்து அது பண்ண முடியாது, ஏன்னா அவங்கள தான் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதே இடத்துல பர்ஃபெக்டாக வைக்கணும், மோர் ஆர் லெஸ் சேமாக வைக்கணும். ஸோ இப்போ அலைன் பண்ணியாச்சு, ரொட்டேஷன் 0.7. ஸோ ரொட்டேஷனும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பர்ஃபெக்டாக வச்சாச்சு. ஸோ நாவ் அவர் ஆக்டர் இஸ் கீட் அண்ட் பிளேஸ்ட் இன் த ரைட் பொசிஷன். இப்போ வந்து இவர் வெளில இருக்கார், நம்ம ஸ்க்ரீன் பக்கத்தில் இருக்கார், அந்த இடத்துக்குள்ளே இன்டெகிரேட் ஆகல. நம்ம வந்து இந்த பேப்பர் வச்சு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து இந்த லேயர் முன்னாடி இருக்குது, இவர் வந்து உள்ளே போனோன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ரெண்டு சீட் அண்ட் அஜித் சாரோட கேரக்டரை ரோட்டோஸ்கோப் பண்ணணும், அவங்கள மட்டும் தனியாக கட் பண்ணி இவருக்கு மேலே வைக்கணும். ஸோ அப்போ தான் அவர் உள்ளே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும், நம்ம இந்த பேப்பர் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி. ஸோ அதை பண்ணலாம். இந்த மெயின்